சற்று முன் நீயும் தான் தினமும் சோனியாக புகழ்ற, உனக்கு எம்பி பதவி கொடுத்தாங்களா? இளையராஜா அதிரடி. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த இளையராஜா அவர்களுக்கு வந்து நேற்று தினத்துல வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்திருக்காங்க, கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடிஜி அவர்கள். மோடிஜியை பொறுத்தவரையில யாரெல்லாம் திறமைசாலிகளோ அவர்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். இந்த இளையராஜாவுக்கு இந்த பதவியை கொடுத்ததை பார்த்து கடுப்பான அந்த அழகிரி வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தது பொருத்தமானதுதான், ஆனா இப்ப கொடுத்தது சர்க்கலா இருக்குதான். எப்படி சர்க்கலா இருக்குது? இவர் போய் டெல்லியில போய் காவல் கிடந்தாரு சோனியா காந்தி வீட்டு வாசல்ல போய், அம்மா தாயே எனக்கு எம்பி பதவி கொடுங்க, நான் அந்த அம்மா புடிச்சு வெளியிட்டு போயா சிதம்பரத்துக்கு தான் எம்பி பதவி உனக்கு கிடையாது. இப்படி இவ்வளவு பலத்த அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னும் இந்த காங்கிரஸ் கட்சியில் எப்படி இருக்காருன்னு தெரியல. அதான் அண்ணாமலை நேற்று சொன்னாரு, எப்பா திமுக காரங்களை புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே சொல்றான், அப்படியே அங்கேயே குப்பை கொட்டுறீங்களே, ஆஹா உங்களை என்னன்னு சொல்றது, உங்களுடைய அடிமைத்தனத்தன்மையிலே நேற்று மேடையில் அண்ணாமலைஜி அவர்கள் வந்து புகழ்ந்திருந்தாரு இந்த காங்கிரஸ் அருமை பெருமைகளை பத்திலாம். அதனால இவர் வந்து இளையராஜாவை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது தெரியல அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா இன்னும் ஏழை லட்சம் மட்டும் காங்கிரஸ் பதிவு ஒரு நாளும் எம்பி ஆக முடியாது, ஏன்னா இவருக்கு இப்பவே வயசு பதிகமாயிட்டு இந்த கொஞ்ச நாள் ஓரம் கட்டிடுவாங்க. பாவம் கடைசி வாய்ப்பா போய் நின்னாரு, கடைசி ஆசை உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்களா, அது போல இவர் போய் கடைசி ஆசையை தீர்த்துக்கலாம்னு போய் சோனியா காந்தி வீட்டு வாசல் போய் நின்னாரு, கதர்னாரு, டெல்லியிலேயே ரூம் போட்டு நாலு நாள் தங்கி இருந்து எம்பி பதவி கேட்டாரு, போய் அடிச்சு துரத்திட்டாங்க ஓய் போயிருந்தேன். அது போலதான் இவர்களுடைய இவருக்கு வந்து ஒரு நிலை. ஆனா இவரெல்லாம் எப்படி ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இளையராஜாவுக்கு பாஜக எம்பி பதவி கொடுத்தது விமர்சனம் பண்றாருன்னு தெரியல அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் ரொம்ப கலாச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொன்னது போல இவர் ஒரு பல்லு பிடிங்க பாம்பு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ இவருடைய ஆசை ஒரு நாளும் கே எஸ் அழகிரி ஆசை நிறைவேற போறது இல்லை. நன்றி.